என்ன மாணவர்களே, இயல் ஒன்றில் உள்ள பாடப்பகுதிகளின் பயிற்சி வினாக்களை எல்லாம் பார்த்தோம். அதை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். சரியா? நாம் இப்பொழுது இயல் இரண்டில் உள்ள பாடப்பகுதிகளின் பயிற்சி வினாக்களை நினைவு கூர்ந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இயல் இரண்டில் உள்ள பாடப்பகுதிகள் மூதுரை, கல்வி செல்வமும் பொருட்செல்வமும், வறுமையிலும் நேர்மை, பெயர்ச்சொல் வினைச்சொல். இப்போ இந்த பாடப்பகுதிகளின் பயிற்சி வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் செய்யுள் பார்க்கலாம். மனப்பாட செய்யுள், இந்த நான்கு வரிகளுக்குன்னு நமக்கு மனப்பாடல் சரிங்களா. மூதுரை பாருங்கள், பாடல் நான் படிக்கிறேன், நீங்களே என்னுடைய படிச்சுட்டே மனமறை பண்ணி மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இன்னொரு முறை படிக்கிற பாருங்க, நான்கு வரிகள் இருக்கா பாருங்க, ஒவ்வொரு வரிகளா பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு ஔவையார். இப்போ இந்த பாடலை நீங்களும் நிறைய தடவை படித்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பினாக்களுக்கு போகலாம். முதல்ல பார்க்கணும் சொல்பொருள் பார்க்கலாம். சொல்பொருள்னா இரண்டு பக்கம் இருக்கிற பொருள் ஒரே மீனிங்கை தான் குறிக்கும் சரிங்களா. பாருங்கள், முதலாவதாக அடக்கம் பணிவு. அடக்கம் அப்படின்னா அது பணிவு, பணிவு பணிவு, அடக்கம் பணிவு. இரண்டாவது பாருங்க, கடக்க வெள்ளை, கடக்க வெள்ளை, வே இல்லை வெள்ளை, கடக்க வெள்ளை. மூன்றாவது பாருங்க, மடைத்தலை நீர் பாயும் வழி, மடைத்தலை நீர் பாயும் வழி. நான்காவது அறிவிலர் அறிவு இல்லாதவர், அறிவிலர் அறிவு இல்லாதவர். கருதவும் நினைக்கவும், கருதவும் நினைக்கவும். உருமீன் பெரிய மீன், உருமீன் பெரிய மீன். பாருங்கள், அடக்கம் பணிவு, கடக்க வெள்ளை, மடைத்தலை நீர் பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உருமீன் பெரிய மீன். அடுத்தது பார்க்கணும் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகன்னு இருக்குது. என்றெண்ணி முதல் வினா பாருங்க, என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. அங்கே நாலு பதில்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் எந்த பதில் சரியான பதில் என்று நாம் எடுத்து எழுதணும். அப்போ அதில் பாருங்கள், எந்த பதில் சரியான பதில்னா தான் சரியான பதில். அதில் பாருங்கள், என்று கூட்டல் எண்ணி. முதல் வினா பார்க்கணே பார்த்தோமா, என்று கூட்டல் எண்ணி, என்றெண்ணி சென்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது, என்று கூட்டல் எண்ணி. இரண்டாவது வினா, மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதாவது பாருங்கள், மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். இப்போ அதில் சரியான பதில் எது? நானும் பதில் கொடுத்துருக்காங்களே கண்ணு, அதில் எந்த பதில் சரியான பதில்னா மடைத்தலை. இதில் சரியான பதில் எது? ஆ, மடைத்தலை. மா டை இத்தலை, மடைத்தலை. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்துறத கிடைக்கும் சொல் மடைத்தலை. மூன்றாவது என்ன பாருங்கள், வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாருங்கள், வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதில் எது சரியான பதில்னா ஆ, வரும் அளவும். வா ரு மா ல உ இம், வரும் அளவும். வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும் அளவும். நான்காவது வினா, அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். இல்லைங்க பாருங்கள், ஒவ்வொரு வினாவின் நன்றாக படித்த பின்பு தான் நீங்கள் பதிலை எழுதணும் சரிங்களா. பாருங்கள், அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எது சரியான பதில் பாருங்கள், ஈ அறிவுடையவர். ஆ ரி உ டை ய வ இர், அறிவுடையவர். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். ஐந்தாவது வினா, எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல்னு எனக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையா. அப்போ எண்ணுதல்னா
ஈ தான் சரியான பதில். நினைத்தல், எண்ணுதல், நினைத்தல். நீ நை இத்தாயில் நினைத்தல், எண்ணுதல் சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். இங்கே பாருங்கள், முதலிருந்து பார்க்கலாம். என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும் அளவும். நான்காவது வினா, அறிவுளர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். ஐந்தாவது வினா, எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். இதனைத் தொடர்ந்து ஒரு பார்க்கணும், இதுவும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக தான். பாருங்க, முதல் வினா, இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இதில் இந்த நான்கு பதில்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதில் எது சரியான பதில்னா ஆ இப்பிறப்பு. இப்போ இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் வந்து இப்பிறப்பு. இப்பிராயிப்பு இப்பிறப்பு. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு. இரண்டாவது என்ன பாருங்க, காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது எது சரியான பதில் அப்படின்னா பாருங்க, ஈ தான் சரியான பதில். காரணம் கூட்டல் ஆகின்றது. பாருங்க, காரணம் ஆகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது காரணம். காரணாயும் காரணம் கூட்டல் ஆகின்றது ஆகின்றது. காரணம் கூட்டல் ஆகின்றது. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது காரணம் கூட்டல் ஆகின்றது. அடுத்து மூன்றாவது என்ன பார்க்கணும், வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பாருங்க, இதில் இருந்து சரியான பதில்னா ஆ செழுமை. செழுமை செழுமை. வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. செழுமை செழுமை. நான்காவது வினா, பொருள் கூட்டல் செல்வம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். எது சரியான பதில்னா ஈ தான் சரியான பதில். போரு இட் சே இல்வாயும் பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். ஐந்தாவது வினா, பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அதில் எது சரியான பதில் அப்படின்னா ஆ தான் சரியான பதில். பாருங்க, போருளியில்லாயிர் இக்கு பொருளில்லார்க்கு. பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் பொருளில்லார்க்கு. இங்கே பாருங்க, முதலிருந்து பார்க்கலாம். இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு. இரண்டாவது வினா, காரணம் ஆகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது காரணம் கூட்டல் ஆகின்றது. மூன்றாவது வினா, வறுமை சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. நான்காவது வினா, பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம். ஐந்தாவது வினா, பொருள் இல்லார்க்கு, பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லார்க்கு. அடுத்து பார்க்கணும், ஆ கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. இரண்டாவது வினா கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல் வினா, பழமை கூட்டல் மொழி. அப்படி சேர்த்து எழுதுனா என்ன கணக்கு கிடைக்கும், பழமொழி. பழமை கூட்டல் மொழி, பழமொழி. இரண்டாவது வினா, நன்மை கூட்டல் வழி. இதை சேர்த்து என்ன கிடைக்கும், நல்வழி. நன்மை கூட்டல் வழி, நல்வழி. முதல் வினா, பழமை கூட்டல் மொழி, பழமொழி. இரண்டாவது வினா, நன்மை கூட்டல் வழி, நல்வழி. ஈ பாருங்க, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. முதல் வினா பாருங்க, பணம் என்றால். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பணாயும் பணம் கூட்டல் என்றால். பணம் என்றால் என்பதை எப்படி பிரிக்கலாம், பணம் கூட்டல் என்றால். பணம் என்றால் என்பதை எப்படி பிரிக்கலாங்கண்ணே, பணம் கூட்டல் என்றால். பணம் என்றால் பிரிக்க கிடைப்பது பணம் கூட்டல் என்றால். இரண்டாவது வினா, தொலைக்காட்சி. அப்போ என்ன பண்ணணும், அந்த இக்க எடுத்துகிட்டு தொலை கூட்டல் காட்சி. தொலை கூட்டல் காட்சி. தொலைக்காட்சி பிரித்தெழுதுனா எவ்வளோக்கணும் வரும், தொலை கூட்டல் காட்சி. அடுத்தது பாருங்கள், ஈ வந்து தொடரை முழுமையாக்குக. இப்போங்க ஓடிட்டிட மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே அதுக்கு பதிலும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த பதிலை சரியான பதில் எடுத்து அது அதுக்கு எழுதணும். பசி வந்திட டேஸ் போகும். பாருங்க, ஆன்சர் பத்தும் வளம் கல்வி. இப்போ எழுதுக்கு சரியான பதில் பத்தும். பசி வந்திட பத்தும் போகும். இரண்டாவது வினா, கேடில் விழிச்செல்வம் டேஸ் என்ன கண்ணு, கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி. மூன்றாவது வினா, பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும் வளம் பெறும். பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும் வளம் பெறும். முதல்ல இருந்து பாருங்கள், முதல் வினா, பழமை கூட்டல் மொழி
பழமொழி. இரண்டாவது வினா, நன்மை குட்டல் வழி நல்வழி. அடுத்தது பிரித்தெழுதுக. பணம் என்றால் பணம், குட்டல் என்றால். தொலைக்காட்சி தொலை, குட்டல் காட்சி. மூன்றாவது தொடரை முழுமையாக்க பாருங்க. முதல் வினா, பசி வந்திட டேஸ் போகும் பத்தும் போகும். பசி வந்திட பத்தும் போகும். இரண்டாவது வினா, கேடில் விழிச்செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி. மூன்றாவது வினா, பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். அடுத்தது பார்க்கணே, ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம நிறைய புதிய சொற்களை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஈ மடைத்தலை சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மடைத்தலை உள்ள ஒரே நீளமான சொற்கள் வந்து நம்ம நிறைய சொற்களை உருவாக்கலாம். அது எப்படின்னா, முதலாவதாக மடை மலை, மடை எழுதலாமாக்கான மடை. அடுத்தது என்னது, தலை தலை. இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து தலை எழுதலாம். அதுக்கு அடுத்தது மலை மலை சேர்த்து ஒரு சொற்கள் எழுதலாம். அந்த சொல் வந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கணும், சரிங்களா. அடுத்தது தடை தடை. இந்த மாதிரி நிறைய சொற்களை நீங்களே கண்டுபிடிச்சு எழுதலாம், சரிங்களா. மடைத்தலை சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. என்னென்ன சொல் உருவாக்கலாம் அப்படின்னா, மடை தலை மலை தடை, சரிங்களா. அடுத்தது பொறுத்துக பாருங்கள். முதல் வினா, உருமீன். இப்போ இந்த பக்கம் நிறைய பதில்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியான பதில் எடுத்து நீங்கள் எழுதணும். முதல் பதில் பாருங்கள், நீர் பாயும் வழி. இரண்டாவது பதில், பணிவு. மூன்றாவது பதில், நினைக்கவும். நான்காவது பதில், பெரிய மீன். ஐந்தாவது, அறிவு இல்லாதவர். இப்போ அந்த உருமீன் அப்படின்னா என்ன பதில் சரியான பதிலாக இருக்கும் பாருங்கள், உருமீன் பெரிய மீன், உருமீன் பெரிய மீன். உருமீனுக்கு நேராக அந்த பெரிய மீன் எடுத்து நீங்கள் எழுதணும், பெரிய மீன் மீன் பெரிய மீன், உருமீன் பெரிய மீன். கருதவும், கருதவும் எனக்குன்னே நினைக்கவும். அந்த பதில் எடுத்து எங்கே எழுதணும், அந்த கருதவுக்கு நேராக நேராக எடுத்து எழுதணும். கருதவும் நினைக்கவும், நீக்கவும் நினைக்கவும், கருதவும் நினைக்கவும். அடுத்தது அறிவிலர். அதுக்கு எதுக்குன்னு சரியான பதில், அறிவு இல்லாதவர். அறிவிலர் அறிவு இல்லாதவர். அங்கே பாருங்கள், அறிவு அறிவு ஈ இல்லாதவாயிர் இல்லாதவர், அறிவு இல்லாதவர். நான்காவது வினா, மடைத்தலை அப்படின்னு எனக்கு நீர் பாயும் வழி. மடைத்தலைன்னு என்னது, நீர் பாயும் வழி. நான்காவதுக்கு நேரம் என்ன எடுத்து எழுதணும், நீர் பாயும் வழியான பதிலை எடுத்து எழுதணும், நீர் பாயும் வழி. ஐந்தாவது, அடக்கம் அப்படின்னு எனக்கு பணிவுங்க பாருங்க இருக்க, ரெண்டாவது ஆன்சராக இருக்கா இல்லையா, அதுதான் எடுத்து இங்கே ஐந்தாவதுக்கு நேரம் எழுதணும், அடக்கம் பணிவு. பாருங்க பொறுத்துக, உருமீன் பெரிய மீன், கருதவும் நினைக்கவும், அறிவிலர் அறிவு இல்லாதவர், மடைத்தலை நீர் பாயும் வழி, அடக்கம் பணிவு. அடுத்து பார்க்கணே, எதிர்ச்சொல் எழுதுக. முதல் வினா, இம்மை இம்மை. இம்மைக்கு பதில் என்னக்கண்ண, மறுமை. இம்மை மறுமை, மறுமை மறுமை, இம்மை மறுமை. இரண்டாவது வினா, நல்வழி தீய வழி. நல்வழி தீய வழி, தீய வாலி தீய வழி, நல்வழி தீய வழி. மூன்றாவது வினா, நேற்று இன்று இன்று இன்று, நேற்று இன்று. நான்காவது வினா, வருத்தம். அதுக்கு எதிர்ச்சல் என்ன கண்ணே, மகிழ்ச்சி. வருத்தம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வருத்தம் மகிழ்ச்சி. ஐந்தாவது வினா, புதுமை. அதுக்கு பதில் என்ன கண்ணே, பழைமை. புதுமை பழைமை, பாழைமை பழைமை, புதுமை பழைமை. ஆறாவது வினா, வறுமை செழுமை. வறுமை செழுமை, செழுமை செழுமை, வறுமை செழுமை. நன்மை, அதுக்கு பதில் என்ன, தீமை. தீமை தீமை, நன்மை தீமை, நன்மை தீமை. பாருங்க இன்னொரு முறை படிக்கிறேன், இம்மை மறுமை, இம்மை மறுமை, நல்வழி தீய வழி, நல்வழி தீய வழி, நேற்று இன்று, நேற்று இன்று, வருத்தம் மகிழ்ச்சி, வருத்தம் மகிழ்ச்சி, புதுமை பழைமை, புதுமை பழைமை, வறுமை செழுமை, வறுமை செழுமை, நன்மை தீமை, நன்மை தீமை. அடுத்தது பார்க்கணே,
என்னங்கன்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல இலக்கணத்தில் இருக்கிற புத்தக பயிற்சி பார்க்கலாம். முதல் பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் பெயர்ச்சொல் எதெல்லாம் வினைச்சொல்னு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் கொடுக்குறது பாருங்கள், பாடினால் வருணன், எழுதினான் வரைந்தால் இசைவாணி, உண்டான் கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், கட்டினார், ஓடியது முயல். இப்போ நம்ம எல்லாமே ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெயர் சொல்லாம் என்னென்னு படிச்சிருக்கோம், வினைச்சொல்னால் என்னென்னு படிச்சிருக்கோம். பெயர்னால் ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல், வினைனா செயலை குறிப்பதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது நாம் இதில் ஈஸியாக எடுத்துடலாம் மக்கண்ணே. இப்போ ஏற்கனவே பாருங்கள், அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல தான் வருணன் பெயர் சொல்ல வினை சொல்ல உண்டான்ங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. படத்தில் நம்ம பார்க்கலாம். பர் ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா பாடினால். அப்போ அந்த பாடினால் என்னக்கண்ணே, பெயர் சொல்லா வினை சொல்லா? வினைச்சொல், கரெக்டாக. அது எதில் எடுத்து எழுதணும்னா வினைச்சொல் எடுத்து எழுதணும். பாடினால் வினைச்சொல் எடுத்து எழுதணும். வருணன் அப்படிங்கிறது ஒரு பேர் தாங்க, அது ஏற்கனவே இருக்குது. வருணன் பெயர் சொல் இருக்கும். அடுத்து பாருங்கள், எழுதினான். அப்போ என்ன, அது ஒரு செயலை குறிக்கிறதாக்கண்ணே. அப்போ என்னன்னா எழுதினான்ங்கிறத வினைச்சொல் எடுத்து எழுதணும். அடுத்து வரைந்தால், அதுவும் என்னது, ஒரு செயல் தான் குறிக்குது, அதுவும் வந்து வினைச்சொல் தான் அடங்கும். அடுத்து பாரு, இசைவாணி இது வந்து ஒரு பெயர். அப்போ இது எதில் இருக்கணும், பெயர் சொல்ல தான் இருக்கணும். இசைவாணி பெயர் சொல்ல எடுத்து எழுதணும். அடுத்தது உண்டான், அது ஒரு செயல், அப்போ வினை சொல் இருக்குது. கண்ணன், அப்போ அது வந்து ஒரு பெயரா, அப்போ அது பெயர் சொல்ல எடுத்து எழுதுங்க. சம்சுதீன், அதுவும் என்னக்கண்ணே, ஒரு பெயர், பெயர் சொல்ல தான் இருக்கணும். அடுத்து என்ன பாரு, ஜெனிஃபர், அதுவும் வந்து ஒரு பெயர், பெயர் சொல்ல இருக்கணும். அடுத்து கட்டினார், அது என்னது, ஒரு செயல், அப்போ அது எதில் இருக்கணும், வினை சொல். அடுத்தது ஓடியது, அது என்னது, வினைச்சொல் தான். அடுத்தது முயல், அது பெயர் சொல். இப்போ நீங்கள் இதில் ஈஸியாக எடுத்து எழுதிடலாமல, பெயர் சொல் எழுது வினை சொல் எழுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்குவாங்க. அடுத்தது பார்க்கணே வினாவிடை. இப்போ இந்த நான்கு பகுதிகள் இருக்க வினாக்களை பார்க்கலாம். முதல் வினா, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? அதுக்கு பதில் பாருங்கள், கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கல்வி கற்காதவர், காயில்வி கல்வி, காயிற்காதவயிர் கற்காதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர். கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கல்வி கற்காதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர். இரண்டாவது வினா, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? பாருங்கள், அதுக்கு பதில், கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் ஆகும். கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் ஆகும். கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது சொல்லுங்க கண்ணே? கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் ஆகும். மூன்றாவது வினா, சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது? சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு தங்க காசு ஆகும். சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு தங்க காசு ஆகும். சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது? சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு தங்க காசு, தங்க காசு ஆகும். நான்காவது வினா, பெயர் சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு சாந்தி, கண். பாருங்க, பெயர் சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு சாந்தி, கண். அடுத்து ஐந்தாவது வினா, வினைச்சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒரு செயலை அல்லது வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு ஓடினான், பாடினான், எழுதினான், எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? வினைச்சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒரு செயலை அல்லது வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு ஓடினான். ஆறாவது வினா பாருங்கன்னா, யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். அதுக்கு பதில் பாருங்கள், அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். நன்றி குழந்தைகளே. மீண்டும் இயல் மூன்றில் உள்ள பயிற்சி வினாக்களை இதைத் தொடர்ந்து பார்க்கலாம்.